என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. நம்மில் பலரும் எதற்கு பிறந்தோம், ஏன் வாழ்கின்றோம், எதற்கு இறக்கப் போகின்றோம் என்று தெரியாமலேயே பிறந்து வாழ்ந்து இறந்து விடுகின்றோம். அதற்கு காரணம் நாம் பயிலும் கல்வி முறை. இந்த கல்வி முறை எப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லித் தருகின்றது, எப்படி மற்றவர்களோடு போட்டி போட்டு வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லித் தருகின்றது, ஆனால் எப்படி வாழ வேண்டும், ஏன் வாழ வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லித் தருவதில்லை. அதனால்தான் நன்கு படித்து முதல் நிலையில் வெற்றி பெற்று உயர் பதவியில் இருப்பவர்கள் கூட வாழ்க்கையை சரியாக வாழத் தெரியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். சிறு வயதிலேயே நோயால் இறக்கிறார்கள். மேலும் சிலர் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற குற்ற செயலில் ஈடுபடுகிறார்கள். வேறு சிலர் பெற்றோர்களை மதிக்காத ஒழுக்கமற்ற செயல் உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படியென்றால் 12 ஆண்டுகள் பள்ளிக்கூடத்திலும் பிறகு கல்லூரிகளிலும் படித்த படிப்பின் பயன் என்ன? ஒருவருக்கு கல்வியானது நாம் ஏன் பிறந்தோம் என்றும், எப்படி வாழ வேண்டும் என்றும், ஏன் வாழ வேண்டும் என்றும், எப்படி ஒழுக்கமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும், ஏன் இறக்கின்றோம் என்றும், இறந்த பிறகு என்னாகும் என்றும் சொல்லி தந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைய கல்வி முறை அதை சொல்லித்தர தவறி வருகின்றது. மாறாக போட்டியையே வளர்க்கின்றது. குழந்தைகள் படித்து கலெக்டராகவோ டாக்டராகவோ ஆகும்போது பெற்றோருக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் அப்படி கலெக்டராகவோ டாக்டராகவோ ஆன பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிக்கவோ மதிக்கவோ தவறினால் பெற்றோர்களுக்கு அந்த மகிழ்ச்சி நிலைக்குமா? இவ்வளவு படித்தும் நல்லதை அறிந்து செய்ய தெரியவில்லையே, இவர்கள் படித்து என்ன பயன் என்றுதான் தோன்றும். காரணம் இந்த கல்வி முறை. எதை அழுத்தமாக பதிய வைக்க வேண்டுமோ அதை பதிய வைக்க தவறிவிடுகின்றது. இதனால் பள்ளியில் படிக்கும் சிறுவர்கள் முதல் ஓய்வில் இருக்கும் முதியவர்கள் வரை பலரும் அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து அவர்களின் வாழ்க்கை பயனற்று முடிகின்றது. அப்படியென்றால் இந்த படிப்பே வேண்டாமா என்றால் இல்லை. இந்த உலகியலோடு ஒத்து பயணிக்க வேண்டுமென்றால் இந்த உலகியல் படிப்பை படிக்க வேண்டியது அவசியமாகின்றது. ஆனால் வாழ்நாள் முழுக்க நமது உடம்புக்காக இந்த படிப்பை படிக்கின்றோம், வாரத்தில் 2 மணி நேரமாவது நமது உயிருக்கான படிப்பை படிக்க வேண்டும். உடலின் லாபத்திற்காக பள்ளிக்கூடங்களில் படிக்கின்றோம், உயிரின் லாபத்திற்காக சன்மார்க்க பாடசாலையில் படிக்க வேண்டும். அப்படி படித்து அதன்படி நமது வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டால் வாழ்வில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் சமாளித்து நமது வாழ்க்கையை ஒழுக்கமாக நிம்மதியாக இன்பமாக நிறைவாக வாழ முடியும். எனவே உங்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் பெற்றோர்களுக்கு, உங்கள் வாழ்க்கை துணைக்கு இந்த படிப்பை படிக்கும் வாய்ப்பை கொடுங்கள். திருவழுத்துணையால் நமது சத்திய தீபத்தின் சார்பாக வடலூர் ஜோதி நகரில் சத்திய தீபம் சன்மார்க்க பாடசாலை சத்விசார தவக்குடில் தொடங்கப்பட்டுள்ளது. வரும் ஞாயிறு 15/10/2023 ஞாயிற்றுக்கிழமை முதல் சேர்க்கை நடைபெறுகின்றது. 8 வயது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விண்ணப்பிக்கலாம். வகுப்பு முற்றிலும் இலவசமானது. வகுப்பு நவம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு தொடங்குகின்றது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை வகுப்பு நடைபெறும். வகுப்பில் சன்மார்க்க சத்விசாரம், சன்மார்க்க தியானம், சன்மார்க்க வாழ்க்கை முறை, ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்பா பாடல்கள், நன்னெறி கதைகள் போன்றவற்றை பயின்று பயன்பெறலாம். வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள்
0975111333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், வயது, முகவரி, வாட்ஸ்அப் எண் ஆகியவற்றை அனுப்பி பதிவு செய்து கொள்ளுங்கள். வெளியூரில் இருப்பவர்கள் வாரந்தோறும் வர முடியாதே என்ற வருத்தம் வேண்டாம். அவர்களுக்காக மாதத்திற்கு ஒரு நாள் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. மேலும் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டு அன்பர்களுக்காக வீட்டிலிருந்தே கற்க இ-லேர்னிங் வகுப்பு உருவாக்கப்பட்டு வருகின்றது. வருங்காலங்களில் நமது சத்திய தீபம் சன்மார்க பாடசாலையில் தேர்ச்சி பெற்றவர்களின் மூலமாக திருவருள் துணையுடன் ஒவ்வொரு நகரத்திலும், ஒவ்வொரு கிராமத்திலும், வெளிநாடுகளிலும் சன்மார்க பாடசாலை தொடங்கி உலகமெங்கும் சன்மார்க வகுப்புகள் நடைபெறும். பலரும் இந்த சன்மார்க தொண்டனை நேரில் சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருந்தீர்கள். எனவே நேரில் சந்திக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் ஞாயிறுதோறும் மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை பாடசாலையில் சந்திக்கலாம். மேலும் ஒவ்வொரு மாதப்பூசத்தன்றும் மதியம் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை பாடசாலையில் சந்திக்கலாம். சந்திக்க வரும் தகவல்களை முன்கூட்டியே வாட்ஸ்அப்பில் தெரிவித்து உறுதி செய்துவிட்டு வருவது நன்று. பாடசாலை முகவரி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அருட்பெருஞ்சோதி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்யும்.